வணக்கம் ஐஃபிளிக்ஸ் நேயர்களே. இதே முரளிக்கும் இவருக்கும் நிறைய சொன்னாங்க, அவரும் பேச மாட்டாரு இவரும் பேச மாட்டாரு. கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வயலின்ஸில் வார்த்தைகள்லாம் வாங்கினோம். திரு முரளி அவர்கள் டிஓபி, டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, சினிமோகிராஃபி, கேமராமேன் ஆஃப் கபாலி. சார், அவங்களுக்கு வந்து இந்த ரஞ்சித் அவர்களோட ஸ்கிரிப்டுக்கு நான் தான் கண்கள் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு படம் கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த போதை எப்படி இருந்துச்சு? நமக்கு பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் படங்கள் இருந்து நம்ம என்டர்டைன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் நமக்கு வந்து அதே மாதிரியான ஒரு என்டர்டைனராக நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமான்றதெல்லாம் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஆனால் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறப்போ, அதே மாதிரி அவருடைய கேரியர், ஏன்னா இவ்வளோ வாஸ்ட்டாக அவர் தன்னை வந்து வேற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு அவர் நிறுவியிருக்கிற ஒரு 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 இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் நம்ம கைக்கு கொடுக்கப்படுறப்போ வி ஷுட் ஹேண்டில் இட் வெரி கேர்ஃபுல்லி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான் கீப் ஹிட்டிங் மீன்றது தான். நம்ம அதை வந்து சரியாக செஞ்சுருக்கோமா இன்னைக்கு வரைக்கும், எனக்கு அது மட்டும்தான் தொடர்ந்து என்னை வந்து துரத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம படம் பண்ணிட்டோம், நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. நீ ஆக்சுவலாக அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் அதை வந்து அது உண்மையிலே ரீச் ஆயிடுச்சா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் என்னால் அது ஒரு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அங்கேருந்து வந்தாதான் அது வந்து ஒரு ஹோப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நிறைய ஆர்டிஸ்ட்க்கு ஃப்ரேம் செட் பண்ணியிருந்திருப்பீங்க, மெட்ராஸ்லாம் வெரைட்டி ஆஃப் கலரில் எப்படி இருக்காரு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது? நம்ம அவரை ஸ்பெஷலாலாம் இன்னைக்கு காமிச்சிட முடியாது, ஏன்னா அவரோட எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து பீப்புள் என்ஜாய் பண்ணி ரசித்து எல்லா ஆங்கிள்லையுமே இருக்கிறார். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த படத்தில் என்ன கிடைச்சிருக்குன்னா, அவரோட இயல்பான ஒரு நடிப்பை, இயல்பான ஒரு கலரை, இயல்பான ஒரு ஒரு ஸ்கின் டெக்சரை இந்த படத்தில் ரோல் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதுதான் நான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து அப்படின்றது ரஜினி சாரோட இன்றைக்கி இருக்கிற இயல்பு என்னவா இருக்கிறார், அவருடைய தோற்றம், அவருடைய பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்கோ அதை வந்து ஒரு கபாலிக்குள்ளே பார்க்குற ஒரு அந்த அந்த ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. மெட்ராஸ் ஒர்க் பண்ணவர் தான் இந்த படத்தோட கேமராமேனா அப்படின்னு கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு அப்ரிஹென்ஷன், ஒரு டவுட் வருது. ஏன்னா அவங்க லைட்டிங் பேட்டர்னு மேபி அந்த படத்துக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த கபாலியில வந்து டோட்டலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, அது என்ன மாதிரியான பேட்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஓவராலா? கதையோட கதை வந்து அவ்வளவு டார்க்கான ஸ்டோரி இல்லை, ஏன்னா இப்போ யூஸ்வலா கேங்ஸ்டர் மூவி, டான் மூவின்னா ரொம்ப டார்க்கான இமேஜ்குள்ள இருந்து பேசுவாங்க, ரொம்ப இருட்டில் தான் அதிகமாக நடந்துட்டு இருப்பாங்க. நான் அப்படிதான் சினிமாவில் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் ரியல் கேங்ஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் அதை மீறி இப்போ இந்த படத்தில் இருக்கிற கேங்ஸ்டரோ இல்லை ஒரு லீடராகவோ அறியப்படுற கபாலின்ற ஒரு நபர்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புளோட லீடர். பீப்புள் லீடர் வந்து பிரைட்டான ஸ்பேஸில் தான் இருப்பார், எக்கியும் வந்து அவர் டார்க்கான ஸ்பேஸ்லலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டார்க்கான ஸ்பேஸில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை. அப்போ கபாலின்றது ஒரு அங்கே இருக்கிற ஒரு மக்களோட குரலை வெளிப்படுத்தக்கூடிய, அங்கே இருக்கிற ஒரு லீடராக குரூமான ஒரு ஆளை பற்றின ஒரு கதைன்றப்போ அந்த ஃப்ரெஷ்னஸோட தான் அந்த படம் இருக்கு. அதனாலதான் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு இதை ஒரு ஸ்லைட் அப்சர்வேஷனில் உங்களுக்கு புரிய தட்டிச்சா? இன்னைக்கு ரஜினி அப்படின்றது இமேஜ் வெறும் ஸ்க்ரீனில் வந்த இமேஜில் மட்டுமே இது இவ்வளோ தூரம் வளரலன்னு நான் சொல்ல முடியும். அவருடைய அவருடைய பர்சனாலிட்டி இது ரெண்டுமான இணைவாக தான் இன்னைக்கு நமக்குள்ளே அவர் இருக்கிறார். நான் வெறுமனே வெறும் ஸ்க்ரீன் பிரசன்ஸில் இருக்கிற ஒரு ஆக்டரோட ஸ்பேஸ் மட்டுமே கிடையாது இங்கே. அவருடைய பர்சனாலிட்டி, அவர் என்னவா இருக்கிறாருன்றது ரெண்டுமான இணைவில் தான் இந்த இமேஜ் இன்னைக்கு நமக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதனால தான் இன்னும் ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக நாம் அவரை ரசிக்கிறோம். வெறும் ஒரு ஸ்டார், ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நபர் மட்டுமே இல்லை, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்துக்குள்ளேயுமே நாம் அவரை தொடர்ந்து ஒரு பரிச்சயமான நபராக, ஒரு நமக்கு ரொம்ப அறிமுகமானது, ரொம்ப நெருக்கமான ஒரு நபரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற என்டர்டைன்மெண்ட் தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி தான் இந்த படங்கள் இருக்குது. அப்படி எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் அப்படின்னு நமக்கு பார்த்தது எப்படின்னா, எனக்கு என்னென்னா அதே இந்த டைலாக் இருக்குல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி அப்படியே திரும்பி வந்திருக்காங்க. இது ஏன்னா நான் ஸ்கிரிப்டாக படிச்சிருக்கேன், எழுதி முடித்தப்போ படிச்சிருக்கேன். நான் படித்தப்போ நம்ம எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் நான் படித்தேன், இது என்ன மீனிங் தருது அப்படின்ட்டு தான் படித்து வச்சுருந்தேன். பட் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி ரஜினி சார் பேசணுன்னு அப்படியே அந்த எங்கள் சுற்றி இருந்த அத்தனை பேர் நின்று கை தட்டினாங்க. ஏன்னா அங்கே அவர் வந்து அதை வேறு லெவலில் அதை பேசுகிறாரு, அது அவரு அதை அது அவரோட ஃப்ளேவர். அது ஃப்ளேவர்னா இட் மீன்ஸ் அங்கே தான் அவர் நிற்கிறார். வென் இட் கம்ஸ் த்ரூ இல்லை, அது வந்து வேற ஒன்றா மாறுது. அப்போ என்னன்னா ரஜினி சாரே ரசிக்கக்கூடிய ஒரு ரஜினி சினிமாக்குள்ளே இருந்துனே தான் இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி. நீங்களும் வந்து ஒரு நெருப்புடா தான் சார். தேங்க்யூ ஸோ மச்.